உலக போலியோ தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று போலியோ விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான சைக்கிள் பேரணியை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் ரோட்டரி சங்கம் சார்பில் ராணிமேரி கல்லூரி அருகில் இந்த பேரணி தொடங்கப்பட்டது. பேரணியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவுப்படி தமிழகத்தில் நடைபெற்ற 6வது கொரோனா தடுப்பூசி முகாம்களில் 23,27,907 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இதில் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 14,68,047 என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாளை வழக்கம்போல் தடுப்பூசி முகாம்கள் இயங்கும் என்றும், தற்போது 43 லட்சம் அளவுக்கு தடுப்பூசிகள் கையிருப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இதனிடையே உலக அக்குபஞ்சர் தினத்தை முன்னிட்டு இன்று சென்னையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அக்குபஞ்சர் சிகிச்சை முறையின் பயன்களை கேட்டறிந்தனர். அக்குபஞ்சர் சிகிச்சையின் பயன்கள் குறித்து மருத்துவர் ரவிச்சந்திரன் எடுத்துரைத்தார். மன இறுக்கம் ஆகியவற்றுக்கும் சிறப்பாக அக்குபஞ்சர் மருத்துவம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது, குணமடைந்து வருகிறார்கள்.